சிலுவை தியானம். 2000 வருடங்களுக்கு முன்னே திபேரியுராயன் ரோமாபுரியில் ராஜ்யபாரம் பண்ணின 15 வருடம் பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு புறம்பேயுள்ள கொல்கதா என்னும் இடத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். மனுமக்களை இரட்சிக்கும்படி தேவகுமாரன் சிலுவையில் மரித்தார் என்பது கட்டுக்கதை அல்ல, அது சரித்திர உண்மைதான் என்பதற்கு பல பலத்த ஆதாரங்கள் உள்ளன. சிலுவை மரணம் மகா குரூரமும் மிகுந்த அவமானமுமான ஓர் தண்டனை. ரோமர் தங்கள் அடிமைகளையும் தேச கலகக்காரரையும் சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள். சிறை சேதம் உயிரை உடனே போக்கிவிடும், சிலுவையோ உயிரை சீக்கிரம் போக்காமல் நீடித்த அவஸ்தையை கொடுக்கும். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் உடனே சாவதில்லை, 2-3 நாட்கள் வரை தொங்கிக் கொண்டிருந்து சாவார்கள். ஆகையால் அவர்களை சீக்கிரம் சாகடிக்கும்படி அவர்கள் கால் எலும்புகளை முறிப்பார்கள். சிலுவையில் தொங்கும் சரீரம் எங்கும் அங்கும் அசைய முடியாமல் முழு பாரமும் ஆணிகளில் தொங்குவதால் வேதனை சகிக்க முடியாது. அத்துடன் நடுப்பகல் உஷ்ணமும் தேகத்தில் விழவே நாவு வறண்டு அகோர தாகத்தால் கதறுவார்கள். நமது ஆண்டவரோ நீண்ட நேரமாக சிலுவையில் தொங்கவில்லை. 4 அல்லது 5 மணி நேரத்திற்குள்ளாக தமது காரியத்தை அவர் முடித்து கொண்டார். அவருடைய காலெலும்புகளை முறிக்கும்படி போர் சேவகர் அவரெண்டை வந்தபோது அவர் மரித்து போனார் என்று கண்டார்கள். இவ்வளவு சீக்கிரமாக அவர் மரித்தது உண்மைதானோ என்று பிலாத்து ஆச்சரியத்துடன் கேட்டான். அவருடைய ஜீவனை எடுக்க ஒருவனாலும் முடியாது. சத்துருக்களின் இஷ்டப்படி அவர் சாகாமல் தமது சித்தப்படியே தாம் குறித்த நேரத்தில் தமது ஜீவனை விடும் அதிகாரமுடையவராயிருந்தார். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க லட்சக்கணக்கான ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்கள். இச்சமயத்திலேதான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த பண்டிகையில் விசேஷமாக எல்லாருடைய கவனமும் பேச்சும் இயேசுவை பற்றியே இருந்தது. ஏனென்றால் அவருடைய கீர்த்தி ஏற்கனவே எங்கும் பிரஸ்தாபமாயிற்று. மேலும் அவர் நகரத்திற்கு பவனி வந்ததும் ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பும் இன்னும் அதிகமாய் அவர்களுடைய கவனத்தை இழுத்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரியாரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றால் எப்படி இருக்கும்? இக்காட்சியை காண திரளான ஜனங்கள் சிலுவையண்டை கூடிவிட்டார்கள். இவர்கள் பல வகுப்பாராயிருந்தார்களாம். ரோம போர் சேவகரை சிலுவையின் அடியில் உட்கார்ந்திருக்க காண்கிறோம். இவர்களுக்கு சிலுவையில் தொங்குகிறவரை பற்றி யாதொரு சிரத்தையும் கிடையாது. அவர் இருந்தால்தான் என்ன, செத்தால்தான் என்ன, தங்களுக்கு கிடைத்த கட்டளைகளைப்படி காரியத்தை முடித்துவிட வேண்டியது அவ்வளவுதான். சிலுவையில் மரிப்பவருடைய உடமையை அவரை சிலுவையில் அறைந்த 4 போர் சேவகரை சேரும். அந்தபடி அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கு போட்டு கொண்டார்கள். தையல் இல்லாத அங்கியை சீட்டு போட்டு ஒருவன் எடுத்து கொண்டான். உலகத்தில் மனுஷர் தங்களுக்கு இருக்கும் வீடுகளை பற்றியும் சேமிப்பில் உள்ள பணத்தை பற்றியும் பெருமையாய் பேசிக்கொள்ளுவார்கள். இவருக்கோ தேகத்தில் உடுத்து இருந்த துணிகளை தவிர வேறு ஆஸ்தி கிடையாது. தலை சாய்க்க இடமற்ற அவருடைய ஆஸ்தி எல்லாம் அவ்வளவுதான். இந்த பெரிய ஆஸ்திக்கு நிர்விசாரிகளும் அவரை சிலுவையில் அறைந்தவர்களுமான ரோம போர் சேவகர் சுதந்திரவாளிகளானார்கள். யூத அதிகாரிகளான பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் சிலுவையண்டே நிற்கிறார்கள். இவர்களில் சதுசேயரான பிரதான ஆசாரியர்களே அவரை சிலுவையில் அறைவதற்கு முக்கிய காரணஸ்தர்.
ஆண்டவரை பிடித்தது முதல் அவர் சிலுவையில் அறையப்பட்டது வரை சரித்திரத்தில் பரிசேயர் பெயர் வரவில்லை. அவருடைய ஊழிய நாட்களில் பரிசேயர்களோ ஆண்டவரோடு அதிகமாய் சம்பந்தப்பட்டவர்கள். ஆரம்பத்தில் அவரிடத்தில் பிரியமாயிருந்தார்கள். அவரை அழைத்து விருந்து கொடுத்திருக்கிறார்கள். சிலர் அவருக்கு சீடரும் ஆனார்கள். ஆனால் வர வர அவரை பகைக்கவும் கொலை செய்யவும் தீர்மானித்தார்கள். ஆண்டவர் அவருடைய மாயத்தையும் வீணான ஆராதனைகளையும் பலமாய் கண்டித்தார். தாங்கள் எதிர்பார்த்தபடி ரோமருடைய ஆளுகையிலிருந்து யூதரை விடுவிக்கும்படி அவர் பிரயாசப்படவில்லை. ஆகையால் அவரை முற்றிலும் பகைத்தார்கள். சதுசேயரான பிரதான ஆசாரியரோ தீர்த்தெழுதலை பற்றி ஓர் சமயம் ஆண்டவரோடு தர்க்கித்ததை தவிர வேறொன்றிலும் அவரோடு பேச்சுவார்த்தைகள் வைத்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் மரணம் அவரது அடியார் யாவருக்கும் திடீரென சம்பவித்ததாக தோன்றினது. இவ்வளவு சீக்கிரத்தில் அவர் மரிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சடுதி மரணத்திற்கு காரணம் சதுசேயரான பிரதான ஆசாரியரே. ஆண்டவருக்கு மரணாக்கினை கூறின பிரதான ஆசாரியனாகிய காய்வா சதுசேயருக்கு தலைவன். பரிசுத்த ஊழியத்தை நிறைவேற்றும் ஆசாரியர்கள் உலக மக்களாயிருந்தார்கள். பக்தி மார்க்கம் இவர்களுக்கு முழு வெறுப்பு. ரோமை இராஜாங்கத்தில் இவர்களுக்கு பற்றுதல் அதிகம். அவர்கள் ஆலய ஆதாயத்தினால் பிழைத்து கொழுத்தவர்கள். ஜனங்களுக்குள்ளே ஆண்டவருக்கு இருந்த செல்வாக்கு தங்களுடைய ஆதிக்கத்தை பாழாக்கும் என்று பொறாமை கொண்டு தீவிரமாய் அவரை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். சிலுவை சரித்திரத்தில் பரிசேயர் பெயர் ஏன் வரவில்லை என்று கேட்போம். வேதபாரகர் அநேகமாய் பரிசேய வகுப்பை சேர்ந்தவர்கள்தான். பரிசேயர் என்பதற்கு பிரிந்தவர்கள் என்று அர்த்தம். இவர்கள் வேத விரோதிகளான சதுசேயரை விட்டும் புறஜாதியரை விட்டும் பிரிந்தவர்கள். வேதபாரகரும் பரிசேயரும் ஒன்றுதான். சுவிசேஷத்தில் இவர்கள் பேர் சேர்ந்தே வரும். ஆண்டவர் பரிசேயரை பலமாய் கண்டித்தது சதுசேயருக்கு சந்தோஷம். அவர் பரிசேயரை கடிந்து கொண்டு தேவாலயத்தை சுத்திகரித்தது பரிசேயருக்கு சந்தோஷம். இவர்களுக்குள் பிரிவினை இருந்த போதிலும் முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் ஆண்டவர் சிலுவையில் சம்பந்தமாக சிநேகிதரானது போல இவர்களும் அவரை சிலுவையில் அறைவதற்கு இச்சமயம் ஒன்றாய் கூடிக்கொண்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இவர்கள் செய்த முயற்சி இவ்வளவு அவ்வளவு அல்ல. முந்தின நாள் தொடங்கி ராம் முழுவதும் கூட்டம் கூடி பேசி காலையில் பிலாத்திடம் வெகுநேரம் போராடி வெற்றி பெற்றார்கள். சிலுவையில் அறையப்படும்படி பிலாத்து அவரை ஒப்பு கொடுத்த பின்பு கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது ரோமருடைய வேலை. இனிமேலாவது அதிகாரிகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடாதா? போக மாட்டார்கள். அவரை சிலுவையில் அறைவதையும் அவர் சாவதையும் கடைசி வரை பார்த்துதான் திரும்ப வேண்டும் என்பது அவர்கள் பிடிவாதம். பெரும்பாதையுள்ள இடத்தில் அவர் சிலுவையில் தொங்கினபடியால் அவ்வழி நடந்து போனவர்கள் ஆண்டவரை தூஷித்து கொண்டே போனார்கள். யூத அதிகாரிகளும் அவரை தூஷிக்க ஆரம்பித்தார்கள். அவர் தம்மை பற்றி சொன்னவைகளை பரியாசமாக அவருக்கே திருப்பி சொல்லுவார்கள். தேவகுமாரனே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனே, தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தவனே, கிறிஸ்துவே, இஸ்ரவேலின் ராஜாவே, தேவாலயத்தை இடித்து மூன்று நாளில் கட்டுகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை விசுவாசிப்போம் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். வேதனையோடு தொங்குகிற அவருக்கு இந்த பரியாசமும் இகழ்ச்சியுமான வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும்? அவர் பதில் பேசவே இல்லை. சிலுவையில் இருந்து இறங்கி வரக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்த போதிலும் சிலுவையோடு அவரை இறுக கட்டின அன்பின் கட்டிலிருந்து அவரால் விலக முடியவில்லை. நீ தேவனுடைய குமாரனானால் என்னும் பரியாச வார்த்தைக்கு பதில் வராமலும் இல்லை. அது அவருடைய சீடரிடத்திலோ சிநேகிதரிடத்திலோ இருந்து வரவில்லை. குதிரை மீது வீற்றிருந்து சிலுவையின் காரியங்களை நடத்தின அதிகாரியான ரோமை நூற்றுக்கு அதிபதியிடமிருந்து வந்தது. இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். சம்பவித்த அதிசயங்களை கவனித்த அவன் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று பகிரங்கமாய் அறிக்கை செய்தான். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள்
தூரத்தில் நின்று சிலுவை காட்சியை பார்க்கிறார்கள். இவர்களில் அவருடைய தாயார் மகதலேனா மரியாள், கிளியோப்பா மரியாள், யாக்கோபு யோவானுடைய தாயாகிய சலோமே என்பவள், இன்னும் அநேக ஸ்திரீகளை காண்கிறோம். எல்லாருடைய பெயரும் சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு பின் சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்களில் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி யோவன்னாளும் சூசன்னாளும் இந்த கூட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். எருசலேமுக்கு 2 மைலுக்கு கிழக்கேயுள்ள பெத்தானியாவில் வசித்த மார்த்தாள் மரியாள் ஆண்டவருக்கு மிகவும் அருமையான சகோதரிகள். அவர்களும் கட்டாயம் ஸ்திரீகள் கூட்டத்தில் இருந்திருப்பார்கள். சனிக்கிழமைதானே நம்முடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டார். 5 நாளுக்குள்ளேயா இந்த முடிவு அவருக்கு வந்ததென்று நெஞ்சம் பதைக்க கண்ணீர் பெருக சிலுவையை பார்த்த வண்ணமாய் நிற்கிறார்கள். இவர்களில் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் மீதுள்ள அன்பு அதிகம். எல்லாரும் போன பின்பும் சிலுவை அண்டை கடைசி வரை இவள் நிற்கிறாள். அவருடைய சரீரத்தை இறக்கி அதை யோசேப்பின் கல்லறைக்கு எடுத்து சென்றபோது இவளும் கூடவே போனாள். யோசேப்பும் நிக்கோதேமும் அவரை அடக்கம் செய்து திரும்பின பின்பு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிரே வெகு நேரம் உட்கார்ந்திருந்த பின்பு வீட்டுக்கு போனார்கள். உயிர்த்தெழுந்த இரட்சகர் முதன் முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் அளிக்க வேண்டுமானால் அவளுடைய அன்பே அதற்கு காரணம். அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போவார் என்று இந்த ஸ்திரீகள் கனவிலும் நினைக்கவில்லை. ராஜ்யம் சீக்கிரம் ஸ்தாபிக்கப்படும் என்றும் இஸ்ரேவேலுக்கு நல்ல காலம் வரப்போகிறது என்றும் நம்பியிருந்தார்கள். தன் 2 மக்களும் அவருடைய வலது எழுது பக்கத்தில் இருக்கும்படி மன்றாடின சலோமே இப்போது என்ன செய்வாள்? அவர்கள் நம்பிக்கை முற்றிலுமாய் அழிந்தது. அவர்கள் அன்பு அழியவில்லை. சிலுவையில் தொங்கின ஆண்டவர் தூரத்தில் நிற்கும் இந்த ஸ்திரீகள் கூட்டத்தை பார்த்தார். அவர்கள் தமக்கு செய்த அன்பின் பணிவிடைகளை நினைத்தார். அவர்களுக்கு இந்த சமயத்தில் கண்டது அவருக்கு எவ்வளவோ ஆறுதலாயிருந்தது. ஸ்திரீகள் எல்லாரும் அவரிடத்தில் அருமையாகவே நடந்து கொண்டார்கள். ஒருவராவது அவரை பகைக்கவும் இல்லை, பாடுபடுத்தவும் இல்லை. எருசலேமின் ஸ்திரீகள் விசுவாசிகள் அல்ல, ஆனால் அவர் எங்கும் நன்மை செய்து வந்த தயாளர் என்று அறிந்திருந்தார்கள். அவர் சிலுவை சுமந்து கொல்கோதாவுக்கு போகிற வழியில் அவருக்கு பின் சென்று அவருக்காக புலம்பி அழுதார்கள். கஷ்டத்தோடு நடந்து போகிற ஆண்டவர் அவர்களை திரும்பி பார்த்து, எருசலேம் குமாரித்திகளை, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்றார். இது தவிர கலிலேயாவில் அவருக்கு அறிமுகமான அநேகரும் அவராலே நோய்கள் நீங்கி குணமானவர்களும் மரணத்திலிருந்து அவரால் எழுப்பப்பட்டவர்களும் அங்கே நின்றார்கள். இந்த பண்டிகைக்கு தவறாமல் எல்லாரும் வருகிற வழக்கமாகையால் ஆண்டவரை கண்டு பேசி அவரிடம் நன்மை பெற்ற அநேகர் இந்த சிலுவை காட்சியை காணும்படி நேரிட்டது. அதிகாரிகளுக்கு பயந்ததினால் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. என்றாலும் அவர் தொங்குகிற பரிதாப காட்சியை சகிக்க முடியாமல் தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். சீஷர்களில் யாராயிலும் அங்கே நின்றிருக்க மாட்டார்களா? யோவான் சிலுவை அண்டை நிற்கிறார். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். மற்ற 10 பேரும் எருசலேமில்தானே இருந்தார்கள். உடனே சிலுவை அண்ட வர தைரியம் இல்லாமல் போனாலும் கடைசி நேரத்திலாவது வந்து கூட்டத்தோடு கூட்டமாய் தூரத்தில் நின்று சிலுவை காட்சியை பார்த்திருக்க மாட்டார்களா? கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று சீஷர்கள் தோமாவுக்கு சொன்னபோது அவர் என்ன சொன்னார்? அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவர் பிடிபட்டவுடன் தோமா மறைந்து போனார். சிலுவை காட்சியையும் ஈட்டியால் அவரை விலாவில் குத்தினதையும் யோவான் பக்கத்திலிருந்து பார்த்தவர். இதை பற்றி தோமாவோடு பேச யோவானுக்கு சமயமில்லை. மகன் மரித்த துக்கத்தில் மரியம்மாள் அமிழ்ந்திருக்க அந்த சனிக்கிழமை முழுவதும் யோவான் அம்மாளோடையே இருக்க வேண்டியதாயிருந்தது. அவர் எங்கும் போவதற்கில்லை. அப்படி இருக்க கிறிஸ்துவின் காயங்களை பற்றி தோமா அவ்வளவு விவரமாய் பேச வேண்டுமானால் அவர் எங்கேயாவது மறைவாய் நின்று சிலுவை காட்சியை பார்த்திருக்க வேண்டும். மற்றவர்களும் பார்த்திருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். சிலுவையை சூழ்ந்து நின்ற இந்த கூட்டத்தார் எல்லாருக்கும் சிலுவை காட்சி பெரும் தோல்வியாக காணப்பட்டதே அன்றி வெற்றியாகவோ மகிமையாகவோ தோன்றவில்லை.